தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் மீன் விற்றும் குதிரை வண்டி ஒட்டியும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருப்புல்லானி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அச்சுந்தன் வயல் பகுதியில் உள்ள டீ கடை ஒன்றில் டீ அருந்திய ஓபிஎஸ் டீ கடையில் பஜ்ஜி சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் தேனி நகரில் நடைப்பயணமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பகுதியில் உள்ள கடைகளில் உதயசூரியனுக்கு ஆதரவு கோரிய அவர் கான்கிரீட் கலவை தொழிலாளிக்கு சல்லிக்கற்கள் அள்ளி கொடுத்தும் மீன் கடைகளில் மீன் விற்பனை செய்தும் சாலையில் குப்பைகளை அகற்றியும் உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் பாராளுமன்ற பாமக வேட்பாளர் திலகபாமா பழனியில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து கூறி பிரச்சாரம் செய்த அவர் பக்தர்களுக்கு அங்குள்ள பஞ்சாமிர்த கடைகளில் பஞ்சாமிர்தம் விற்பனை செய்தும் குதிரை வண்டி ஓட்டியும் வாக்கு சேகரித்தார். இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தானாம்பாளையம் பகுதியில் இட்லி விற்பனை செய்தும் இட்லி சாப்பிட்டும் வாக்கு சேகரித்தார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் பாய்ச்சல் பகுதியில் கைத்தறியில் துணி நெய்தும் தூய்மை பணியாளர்களின் காலில் விழுந்தும் வாக்கு சேகரித்தார். திருச்சி பாராளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பத்மஸ்ரீ தாமோதரன் மேலப்புதூர் பாலக்கரை எடத்தெரு காந்தி மார்க்கெட் சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேஸ் அடுப்புடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறியுள்ளார் வேட்பாளர் பத்மஸ்ரீ தாமோதரன். இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். தற்பொழுது அந்த வீடியோ இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் திருச்சியில் இளைய தளபதி விஜய் அவர்களின் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடம் ஆதரவு கேட்டுள்ளேன். நேற்றைய தினம் விஜய் அவர்களுக்கு நான் கடிதம் மூலம் எனது ஆதரவு கேட்டு அனுப்பியிருக்கின்றேன். நிச்சயமாக அவர்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.